இது ஒரு மனித உயிர் போக்கல் அல்லது ஆட்கொலை என்கிற அபிப்பிராயத்தை கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்றும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதாவது இன்றைய தினம் சாட்சியம் அளித்த 5 சாட்சிகளிலே 3வது சாட்சியாக சாட்சியம் அளித்த நபர் இறந்தவருடன் சமகாலத்தில் தானும் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திலே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறியிருப்பதன் அடிப்படையிலே அவரின் சாட்சியத்திலே அவரால் பெயர் குறிப்பிடப்பட்ட 2 போலீஸ் அலுவலர்களை கைது செய்து நீதிமன்ற முன்னாலே முன்னிலைப்படுத்துமாறு யாழ் பிராந்திய பிரதி போலீஸ் அதிபர் அவர்களுக்கு மாண்புமிகு நீதிமன்றம் இன்றைய தினம் கட்டளையிட்டிருக்கிறது. இந்த சாட்சி தன்னுடைய வாக்குமூலத்திலே தான் போலீஸ் நிலையத்திற்கு வெளியிலே சில இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு தாக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டதன் அடிப்படையிலே அந்த இடங்களுக்கு அவரை அழைத்து சென்று அந்த இடங்களை விஞ்ஞானபூர்வம் அடையாளம் காண்பதற்கும் விஞ்ஞானபூர்வமான பரிசோதனைகளுக்கு உட்படுத்துவதற்குமாக கட்டளையொன்றை ஆக்குமாறு இன்றைய தினம் போலீஸ் தரப்பில் ஆஜராகியிருந்த சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி உதவி போலீஸ் அத்தியட்சர் இலங்கைக்கோ விண்ணப்பம் செய்ததன் பேரிலே அதற்கான கட்டளையும் வழங்கப்பட்டிருக்கிறது. குறித்த சாட்சியினாலே அங்க அடையாளங்கள் விவரமாக குறிப்பிடப்பட்ட 3 போலீஸ் உத்தியோகத்தர்கள் தொடர்பு அவர்களை அடையாளம் கண்டு அவருடைய விவரங்களை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறும் உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறும் மாண்புமிகு நீதிமன்றம் மேலும் ஒரு கட்டளையை ஆக்கியிருக்கின்றது. குறித்த சாட்சியின் சாட்சியத்திலே இன்னமொரு போலீஸ் அலுவலரும் அவருடைய அங்க அடையாளங்களும் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. சட்ட வைத்திய அதிகாரி மயூரதன் அவர்கள் தன்னுடைய சாட்சியத்திலே இறந்தவருடைய உடலிலே காணப்பட்ட காயங்களை விவரித்ததோடு இந்த காயங்களின் விளைவாகத்தான் மரணம் ஏற்பட்டிருக்கிறது என்பதனையும் இறந்தவருடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டதே பிரதான காரணமாக இருந்தது என்பதனையும் கூறியிருக்கின்ற அடிப்படையிலே மாண்புமிகு நீதிமன்றம் இந்த கட்டளைகளை இன்றைய தினம் வழங்கியிருக்கிறது. ஆகவே மொத்தத்தில் இன்றைய நடவடிக்கைகளின் விளைவாக இந்த மரணம் தொடர்பிலே நீதி நிலைநாட்டப்படும் என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதத்திலே மாண்புமிகு நீதிமன்றம் உரிய கட்டளைகளை வழங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது.